श्रीमान् वेंकटनाथार्य कविता केकेतरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्यवाकृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिन्दः भ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वंदे वृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयाधिवर्तश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदयादिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन तदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतभोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवरं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरेश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रकृतिभिः शुश्रूषुभिस्तक्षणाते निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं विपदभागवतं रसमालयं मुहुरहोरधिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत्तिल அமிர்தமுகன பிரகரணத்தில் எம்பெருமான் தேவர்களுக்கெல்லாம் அமிர்தம் கிட்டும்படியாக பண்ணி அசுரர்கள்லாம் அமிர்தம் அடையாதபடியும் இந்த அமிர்த பிராப்தி அவர்களுக்கு இல்லாதபடியும் பண்ணினார்ன்ற விஷயம் வரைக்கும் நாம பார்ப்போம். அசுரனுக்குள்ளேயே அவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை ஏற்படுத்திண்டு அவா போட்டி போட்டுண்டு அது சுவாவம். இந்த அசு என்ற ஒரு குணம் இருக்க அது ரஜஸ்தமத்து அதிகமாக இருக்கிறவாழ் இடத்துல அது அதிகமாக தான் காணப்படும். எல்லாருக்கும் அசூயை இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ரஜஸ்தமஸ்து ரஜோ சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறவளுக்கு அசூயை எப்பயானும் வரும். வந்தாலும் உடனே போயிடும். போன உடனேயும் ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்ற ஒரு எண்ணமான அவளுக்கு ஏற்படும். இந்த ரஜஸ்தமஸ்து மிகுதியாக இருக்கிறவளுக்கு அசூயை ஏற்படும். அசூயன்ற சப்தத்துக்கே அர்த்தம்னுக்கு பிறரிடத்துல தோஷத்தை சொல்றது, தானே முன்ன இருக்கணும் தானே இருக்கணும்னு பார்க்கறது, பிறருக்கு நல்லது ஏற்பட்டதுன்னு அதை பொறாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் அசூயா சப்தத்துக்கு அர்த்தம். இப்ப இந்த அமிர்தபானம் பண்ணச்சே அசுரர்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிறார். இவன் அமிர்தபானம் பண்ணினாக்க அவனும் பண்ணிட்டான்னா அவனுக்கும் எனக்கு சமானமான பலன்கள்லாம் அதாவது தேஜஸ்லாம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, அவனுக்கு வரக்கூடாது தனக்கு மாத்திரம்தான் வரணும், இப்படிலாம் ஒரு எண்ணம். இந்த சமயத்துலதான் தேவதைகளுக்கு ஆத்தியந்திகமா இல்லாத போயிட்டு வத்திக்கும் போனது. இப்பெல்லாம் பெருமாள் அசுரர்கள்லாம் மோகிப்பிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்து அவர்களை மோகிப்பிச்சு வரிசையா உட்கார சொல்லிட்டு தேவதைகள் தூரம் இருந்த தேவதைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வரிசை இவளுக்குள்ள ஆயிட்டு அப்போ அந்த ராகு மாத்திரம் அந்த ராகு கேத்துன்னு சொல்றோம் இல்லையோ அதுல ஒருத்தர் மாத்திரம் தேவதா வேஷத்துல போய் அமிர்தபானம் பண்றான். அவனுடைய சிரத்தையும் சேதம் பண்ணிட்டு தேவதைகளுக்கு அமிர்தத்தை கொடுத்துட்டு அவர் கருடம் அவனுக்கு ஏறி பார்க்க போயிட்டு இப்ப பரிசேஷாத்து அமிர்தம் கிடைச்சதுக்கும் கிடைக்காததுக்கும் காரணம் என்னன்றத மகர்ஷி சொல்ற.
ஈதி தானவ தைதேயாஹ நாவிந்தன் அமிர்தம் நிருபான் யுக்தா கர்மணி யத்னாஸ்ச வாசுதேவ பராங்முகாஹ சாதயித்வா அமிர்தன் ராஜன் பாயயித்வா சுகான் சுரான் பத்யதாம் சர்வபூதானாம் யயௌ கருடவாகனஹ. அசுரர்களும் தேவர்களோட சமமாக தான் பாடுபட்டார்கள் இந்த அமிர்தத்தை பெறுவதற்காக, இந்த க்ஷீர சமுத்திரத்தை கடைவதில்ல. அப்படி இருக்குச்சு, அசுரர்களுக்கு கிடைக்காத போயிட்டு தேவதைகளுக்கு மாத்திரம் கிடைச்சதுன்னா அதுக்கு காரணம் ஒரே காரணம்தான், அசுரர்கள் எல்லாருமே வாசுதேவ பராங்முகாக பெருமாளிடத்துல பக்தி இல்லாதவர்களாக போயிட்டாங்க. யாரெல்லாம் பெருமாளிடத்துல பக்தி உள்ளவர்களாக இருந்திருக்காளோ அவளுக்கு தான் க்ஷேமம் உண்டாகும். பெருமாளிடத்துல பக்தி இல்லாதவர்களுக்கு ஒரு சமயத்திலையும் க்ஷேமம் உண்டாகாது. இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. அதனாலதான் தேவதைகளுக்கு எப்பவுமே பெருமாளிடத்துல பக்தி உண்டு. ஆகையால தேவதைகள் பெருமாள் சேர்ந்தவர்களாக ஆயிட்டதுனால அவர்கள்லாம் இந்த அமிர்த பானம் பண்ணினா அசுரர்களுக்கு பக்தி இல்லாததுனால கிடைக்காத போயிட்டு. ரகுண சர்வே சுதயாபீதயோதிதாக பிரதி சஸ்ரேஹி நாராயண பதாசிரயாக. கஷ்டப்பட்டுட்டு அந்த வஸ்து நமக்கு கிடைக்காத போயிட்டுன்னா ரொம்ப ரொம்ப மனசுக்கு கிளேசம் உண்டாகும். அதுலயும் நாம ஏமாந்து கணக்கு போயிட்டு போனாக்க, கஷ்டமும் பட்டுட்டு ஏமாந்தும் போயிட்டு போனாக்க, அப்ப நம்மளுடைய கிளேசம் கொஞ்சம் நெஞ்சோன்னு சொல்ல முடியாது மனசுல. அசுரால் பாவம் வாசுகியினுடைய முகபாகத்துல இருந்துட்டு அது நெருப்பாட்டம் விஷம் கக்கச்செல்லாம், அதுல எத்தனையோ அசுரர்கள் மாண்டும் போனார்கள். அதுக்கும் மேல அவ்வளவு சிரமத்தையும் பட்டுண்டு அமிர்த மசனம் பண்ணிருக்கான். அந்த அமிர்தம் வந்தவுடனே இவாளுக்கு ஒண்ணுமே கொடுக்காத மொத்தமே தேவதைகளுக்கு ஏமாத்திட்டு கொண்டு போயிட்டே, இப்ப இதனால கோபம் வந்துடுச்சு. இந்த கோபத்தினால யாருட போய் பெருமாள்கிட்ட போய் எதனா பண்ண முடியுமா? நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகையால இருக்கிற தேவதைகள் எல்லாம் யாரெல்லாம் இத பெற்றவர்களாக இருக்காளோ அவள் விஷயத்துல கோபம் வந்து அமிருஷ்யமானா உத்வேதுஹு தேவான் பிரத்யுத்யுதாயுதாஹ. இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு தேவதைகளோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாலும், தேவதைகளும் இதுக்கு முன்ன அசுரெல்லாம் சண்டை போடுச்சு ஓடி ஒழிஞ்சிட்டு போயிட்டா அவளுக்கு சமானமா நம்மளால சண்டை போட முடியலன்னு சொல்லிதானே பெருமாளிடத்துலயே போய் சரணாகதி பண்ணா. இந்த தேவதைகளும் இப்ப என்ன பண்ணாருனாக்க, அமிர்தபானம் பண்ணினதுனால ஒரு பெரிய உத்வேகம் வந்துடுது இவாளுக்கு எல்லாருக்கும். அதோட மாத்திரமில்ல, தாங்கள் எல்லாரும் நாராயணனுடைய திருவடியை ஆசிரியத்தவர்கள், இவர்கள் எல்லாம் நாராயணனுடைய திருவடியை ஆசிரியிக்காதவர்கள். ஆகையால நமக்கு நாராயணனுடைய திருவடியை ஆசிரியத்தவர்கள்ன்ற ஒரு பலம் இருக்க, இந்த பலம் நமக்கு போறோம். இதை கொண்டு அவளோட சண்டை போடலான்ட்டு பெரிய யுத்தம் நடக்கிறது. ததஸ்துரகணா சர்வே சுதயாபீத யோதிதாஹ பிரதிசயுயுதுஹு சத்ரீ நாராயண பதாசிரயாஹ தத்ர தேவாசுரானாமாரண பரமதாருண ரோதஸ்யுதன்வதோ ராஜன் ஸ்துமலோ ரோமஹர்ஷணஹ. இப்ப பார்த்தோம்னா அதுதான் தேவாசுர யுத்தம். தேவாசுரா சஞ்யத்தாசன்னு வேதத்துல சொல்றது, அந்த தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட ஆரம்பிச்சிடன்னா இந்த மாதிரிதான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா தான் வந்துடுத்து. பார்த்தமான பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. அங்கு சங்கம் தூரியம் மிருதங்கம் பேரி இந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறது. இந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்க வாசிக்க அந்த யுத்தத்துல யுத்தம் பண்றதுல வேகம் அதிகமா இருக்கிறதா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் தன்னு ஹயா ஹயி ரிபா சேவை சமசஞ்சந்த சயுகே தேர்ல இருந்துட்டு யுத்தம் பண்றவா, எதிர்பக்கத்துல தேர்ல இருக்கவாளோட யுத்தம் பண்றாளா, யானையில இருக்கிறவா யானையில குதிரையில இருக்கிறவா குதிரையோட கழுத மேல இருந்துட்டு யாகம் பண்றத யுத்தம் பண்றவா, கழுத மேல இருந்துட்டு யுத்தம் பண்றான், இப்படி
केचिते गौरमृगैः ऋक्षैः द्विपिभिः हरिभिः भटाः இவருடைய பட்டர்கள் அந்த அசுரர்களுடைய பட்டர்கள்லாம் அவளை சேர்ந்தவர்கள் அந்த சைன்யத்தில் இருக்கிறவள்லாம் கரடி மேலே ஏறிண்டு சண்டை போட்டாலாம் எலி மேலே ஏறிண்டு சண்டை போட்டாலாம் எப்படி எல்லாத்து மேலேயும் சேர்ந்த ஆகாசத்தில் இருக்கிற பட்சிகள் கழுகு மாதிரி இருக்கிற பட்சிகள்லாம் இருக்கு அந்த பட்சிகள்ல கங்கையே தகை நன்மையன்னு அந்த பட்சிகள் மேலே ஏறிண்டு ஆகாச மார்க்கத்தில் போய் தேவதைகளோட சண்டை போட்டாலாம் இப்படி ஒரு பிரமாதமான யுத்தம் நடக்கிறது இந்த நட்சத்திர வரச்சே வைரோஜனோ பலி சங்கே சோசுராணாம் சமோபதி யானம் வைஹாய சன்னாம காமயம் நிர்மிதம் பலின்னு விரோஜனருடைய பிள்ளை பலி அசுரர்களுக்கெல்லாம் அசுரர்களுடைய சமூகத்துக்கெல்லாம் அதிபதியாக இருந்துண்டு அந்த போர்க்களத்துல சேனாதிபதியாக இருந்துண்டு பெரிய சண்டை வைஹாயசம்னு ஒரு ஆகாச மார்க்கத்துல செல்லக்கூடிய ஒரு யானம் அது மயனால நிர்மிக்கப்பட்டது விஸ்வகர்மான்றவன் அவர் விஸ்வகர்மா வந்து தேவர்களுடைய சிற்பி மயன்றவன் அசுரர்களுடைய சிற்பி இப்படி மயன் கொண்டு அந்த மயனால நிர்மிக்கப்பட்ட வைஹாயசம்ன்ற ஒரு ஒரு பெரிய ஒரு யானத்துல அந்த விமானத்துல ஏறிண்டு யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறானா சர்வாதாங்கிரமிகோபேதம் சர்வாச்சரியமயம் பிரபோ அப்ரதர்க்கமனிர்தேசியம் திருஷ்யமான மதர்சனம் ஒரு சமயம் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு சண்டை போடுறானா வெளிப்படையா தெரிகிற மாதிரி ஒரு சமயம் பார்த்தோம்னா ஆளே தெரியறது இல்லை யுத்தம் மாத்திரம் நடக்கிறது பானங்கள்லாம் வந்து விழருது இப்படி பார்த்தோம்னா பிரமாதமான யுத்தம் நடக்கிறதா அந்த இடத்துல தத்யாசன் சர்வதோ யானை யூதானாம் பதயோசுரா நமுதி சம்பரோ பாணஹாம் அவ மாத்திரம் போல பலிச்சக்கரவர்த்தி மாத்திரம் போல நமுதி சம்பரன் பாணன் விப்ரசித்தி அயோமுகா த்விமூர்த்தா ரெண்டு தலையோட இருந்துட்டு இருக்கவன் காலநாபா இப்படி ஒரு சங்கு சிரன் கபிலன் மேகதுந்துபி இப்படி எத்தனையோ பெரிய ஒரு அசுர சைன்யம் அந்த பலி சக்கரவர்த்திய சூழ்ந்துட்டு பெரிய யுத்தம் நடக்கிறதா அலப்த பாக சோமத்திய கேவலம் கிளேச பாகினா சர்வ ஏதேரண முகே பகுசோ நிர்ஜிதாமராக அலப்த பாக சோமத்திய அமிர்தம் வந்து இவாளுக்கு ஒரு சொட்டு அமிர்தம் கூட இவாளுக்கு கிடைக்கல கேவலம் கிளேசபாஜினா சரி அமிர்தம் கிடைக்கலன்னா இதுக்காக ஒரு பிரயாசமும் பண்ணல ஒரு கட்டமும் படல சரி அமிர்தம் கிடைக்கல போனா போயிட்டு போறதுன்னு நினைக்கலாம் இவாளுடைய உழைப்பு மொத்தத்தையும் வாங்கிட்டு பலத்துல மாத்திரம் பாகம் இல்ல போன்னு அனுப்பிச்சிட்டாக்க சர்வே ஏதே பகுஷோ நிர்ஜிதாமராக இவ மனசு எப்படி இருக்கும் இவா எப்படிதான் சண்டை இவளுடைய அந்த சண்டைக்கு உத்வேகத்துக்கு காரணம் இது சண்டை இன்னும் ரொம்ப தீவிரமாக ஆறதுக்கு காரணம் இது சிம்மநாதன் விமஞ்சந்த சங்காந்த தோமாரவான் ஒரு சிம்ம கர்ஜனை பண்ணிட்டு அந்த தேவதைகளுடைய சைன்யத்துக்குள்ள நுழைஞ்சி போட்டு துவம்சம் பண்ண ஆரம்பிக்கிறானா இப்படி ஒரு பெரிய சண்டை நடக்கிறது சடகத்தை பார்த்த இந்திரன் பெருமை இருப்பாரா இந்திரன் ஐராவதம் திக்கரணி மாரூடா சுசுபே ஸ்வராடு ஐராவதத்து மேல ஏறிண்டு பிரமாதமான சண்டை நடக்கிறது யதா ஸ்ரவத் பிரஸ்ரவண உதயாத்ரிர் மகாபதி சூரியன் உதயாத்ரியில இருந்து அப்படி தோணுச்சு எப்படி தோன்றச்சு எப்படி பிரகாசத்தோட இருப்பாரோ அதே மாதிரி ஐராவதம்ன்ற யானை மேல இருந்துட்டு ஒரு பிரகாசத்தோட சண்டை போடுனா அப்போ பார்த்தோம்னா இந்திரனை சுத்தி எத்தனையோ தேவதைகள்லாம் எல்லாம் இருக்கும் பல தாஜா ஆயுதங்கள்லாம் இருந்துட்டு லோகபாலர்கள்லாம் இருந்துட்டு இருக்கேன் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வா வா சண்டைக்கு வா வான்னு சொல்றவாளாகவும் இப்படி அவளுடைய எதிரிகளுடைய சைன்யத்துல நுழைஞ்சுண்டு சண்டை போடுறா இருக்க ஐயோ தபலிரிந்திரேண ஆரகேண குஹோரம் ஒவ்வொருத்தரும் அவளுக்கு சமமான வாழோட சண்டை போடுறாளாம் இந்திரன் பலி சக்கரவர்த்தியோட சண்டை போடுற கார்த்திகேயன் சுப்பிரமணியன் சொல்லக்கூடியவர் அவர்
தாரகன் ஒரு ராட்சசனோட சண்டை போறாராம், வருணன் ஹேதின்றவனோட சண்டை போறாராம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஏமாஸ்து காலநாதேனன்னு. இப்போ விஸ்வகர்மா தேவ சிற்பி அசுர சிற்பியா இருக்கணும், மயனோட சண்டையாம். சம்பரம் யுயுதே த்வற்றாத வித்ராது விரோஜனஹான். சம்பரன்ற தொற்றனோட தொற்றாவோடையும் விரோச்சனன்ற ராட்சசன் சவிதா சூரியனோடையும் சண்டை போடுற. இப்படி எல்லாம் சூரியோ பலிசு தயிர் தேவோ பாண ஜேட்டை ராகுணா ஜதா சோமஹா. சூரியனும் சந்திரனும் தான் இந்த ராகுவை காண்பிச்சு கொடுத்தவன். இவன் தான் சாட்டான் அப்படின்னு சொல்லி அசுரன் இவன் இவன் வந்து இவன் ராட்சசனா இருந்துட்டும் நம்ம தேவ சமூகத்துல வந்து அமிர்தபானம் பண்ணிட்டான்னு காண்பிச்சு கொடுத்ததுனால அந்த ராகுக்கும் சோமனுக்கும் சந்திரனுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டையாம். இப்ப இதுதான் சமயம்ன்னுட்டு அங்க ஒரு பெரிய சண்டை நடந்தான். இப்படி விருஷாங்க பேசு ஜம்பேன மகிழேன விபாவதும். விருஷாகபி சிவபெருமான் ஜம்பன்னு வச்சேன், அவனோட சண்டை போடுறனா. இப்படி எல்லாம் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது இந்த இடத்துல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரமாதமான யுத்தம் பண்ணிட்டு இருக்கா. இந்த யுத்தத்துல வரைச்சே நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும்னு ராட்சசாலும் நினைக்கிறான், தேவதைகளும் நினைக்கிறான். இப்படி ஒரு பிரமாதமான யுத்தம் நடக்கிறதா. யானை குதிரை எல்லாம் பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. அந்த யானை குதிரை எல்லாம் அடிபட்டு விழுந்து கிடக்கிறது அங்கங்க. ராட்சசர்களுடைய தலை போய் கிழவிழுந்துருது, அதாவது தலை துண்டிச்சு போய் உடம்பு முண்டமா இருது. அந்த தலை துண்டிச்சு போனா கூட அந்த முண்டமா இருக்கிற அந்த ராட்சசர்கள்லாம் அதை அப்படியே தரிச்சு ஏந்திருக்கிறதான். கையில வச்சுட்டு இருக்கிற ஆயுதத்தோட ஏந்துண்டு தேவதைகளை சண்டை போடவர்தான். பலிர் மகேந்திரம் தசபிஹி ஸ்ரீபி ஐராவதம் சரைஹி. அப்ப மகேந்திரனுக்கும் பலி சக்கரவர்த்திக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. அதுல சில பானங்கள்னால ஐராவதத்தை அடிக்கிறான், சில பானங்களால இந்திரனையும் அடிக்கிறான். இப்படி எல்லாம் அடிக்கிறான், பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. அப்போ சசிய கர்மோத்தமம் வீட்ச துர்மருஷ சக்தி மாததே ஸ்வாஞ்சலந்தி மகோல் காபாம் ஹசுசாம் சினதரி. இவர் சில யுத்தங்க பலி சக்கரவர்த்தியும் பெரிய பௌருஷயத்தோடையவன், பெரிய யுத்தத்துல ரொம்ப ரொம்ப நிபுணன். அதனால அவர் பெரிய ஆயுதங்கள்லாம் சோளம் ஆயுதங்கள்லாம் எடுத்து போடுற. இந்திரனும் அந்த ஆயுதங்கள் எல்லாம் முறியடிச்சிடுறான். ததசூலம் ததப்பிராசம் ததஸ்தோமரசம் சமாதத்யா சர்வம் ததச்சினத்விபுஹு. இப்படி எதெல்லாம் என்னென்ன அஸ்திரங்கள்லாம் எடுக்கிறாரோ எல்லா அஸ்திரங்களையும் இந்திரன் வஜ்ராயுதத்தினால தன்னை நெருங்க விட்டாத பண்ணிட்டான். அப்ப இந்திரனுடைய கை ஓங்கி இருக்கு. அந்த சமயத்துலதான் திடீர்னு பலி சக்கரவர்த்தி பாக்குறாராம். மாயாம் அந்தர்தானகதோ சுரஹா. அசுரமா இனிமே இந்த மாதிரி நேருக்கு நேர் இருந்து இவனோட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்ல, அசுரமாயையே நாம பிரயோகம் பண்ணணும்னு திடீர்னு அந்தர்தானம் ஆயிட்டா எங்க இருக்குன்னு தெரியாதபடி போயிட்டான். தத பிராதுரபூ சைலஹா சுரானி கோபரி பிரபோ. அங்க பார்த்தோம்னா திடீர்னு அந்த தேவதா சைன்யத்துக்கு மேல ஒரு பெரிய மலை, ஹிமவத் பர்வதம் மாதிரி ஒரு பெரிய மலை வந்துருக்கான். அந்த மலையில பார்த்தோம்னா நிறைய விருட்சங்கள், பாம்பு, தேடு, அந்த விஷ ஜந்துக்கள் இது எல்லாம் நிறைய இருக்கான். அதுல வந்து ததப்பிராந்துரபூ சைலா சுரா நீ கோபரி பிரபு ததோ நிபேது சரவஹா தஹ்யமானாத வாக்னினா
சிலாசதங்க சிகராக சூர்ணயந்தியோ த்விஷத்பலம். அந்த மலையில மரங்கள்லாம் நிறைய இருக்கச்சு திடீர்னு காட்டுத்தீயும் உண்டாயிடுச்சு. காட்டுத்தீயும் உண்டாயிடுச்சுன்னா அப்படியே அந்த காட்டுத்தீயினால அந்த மரங்கள்லாம் அப்படி அப்படியே கீழே விழுது. அந்த மலையே அப்படியே மொத்தம் அப்படியே புடுங்க அந்த வந்து காட்டுத்தீயில சூழ்ந்துட்டுனாக்க இது ஆகாசத்துல இருக்கிற மலையே தனித்தனியா அப்படியே அப்படியே கீழே விழுதுதான். அந்த விழச்சே பார்த்தோம்னாக்க அது மொத்தம் தேவதைகளுடைய சைன்யத்து மேல விழுது. அது மொத்தம் அமைக்கு தேவதைகளை ஒண்ணும் இல்லாத போயிடுதான். மகோரக சமுத்தேது தந்தசூக சவருஷிகாக பெரிய பெரிய பா பெரிய பெரிய தொழு இப்படி விஷ ஜந்துக்கள்லாம் சம்ம வியாக்ரவராக மர்தயந்தோ மகாங்கஜான புலி சிங்கம் கரடி பிரியவரா இந்த பன்றிகள் இது எல்லாம் வந்து இந்த தேவதைகளுடைய சைன்யத்தை ஒண்ணுமில்லாத பண்ணிட்டான். என்ன ஆச்சுன்னு தெரியுது. தமசந்திர உத்வேல சர்வத பிரத்யதிருஷ்யத. அதே சமயத்துல பார்த்தோம்னா சமுத்திரத்துல இருந்து பெரிய பெரிய அலை வந்தது. இந்த அலையே தேவதைகள்லாம் நாசம் பண்ணிடுற மாதிரி ஆயிடுதான். சாம்வர்த்தக மகாப்பிரளயமே வந்துடுதோ என்னமோன்னு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்துடுது. இப்ப இதுக்கு இந்த மாதிரி மாயாமயமான யுத்தத்தினால தாக்கு பிடிக்க முடியலையா? தாக்கு பிடிக்காத இருக்கச்செல்லாம் இவளுக்கெல்லாம் எப்ப கட்ட வந்தாலும் அப்ப என்ன பண்ணுவான்னா பெருமாள தியானம் பண்ணுவான். அந்த பகவத் தியானம் வந்துட்டுன்னா ஏ வந்தை தேர் மகாமாயை அலட்சிய கதி பீஷணை சிருஜமானா சுமாயசு விஷேது சுரசைனிகாக. இந்த தேவத சைன்யத்துல இருக்கிறவா மொத்த பேரும் துக்கப்பட்டார்களாம். நதத் பிரதிவிதிம் எத்திர விதுரிந்திராதயோ நிருப ஜாதா பிராதுரபூ தத்ர பகவன் பகவான் விஸ்வபாவனா. எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் இருக்கணும். நமக்கு கஷ்டம் வந்ததுன்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒத்தரே ஒத்தர் தான் இருக்கு. அந்த ஒத்தரே ஒத்தர் யாரு? சாட்சா சிவன் நாராயணன் ஒத்தர் தான். இந்த அம்சத்துல எப்பவுமே தேவதைகளுக்கு விசுவாசம் குறவே வந்தது கிடையாது. எப்பப்பெல்லாம் அவளுக்கு சங்கடங்கள் வரதோ சங்கடங்கள்லாம் வரச்செல்லாம் பெருமாளை தியானம் பண்ணுவா. தியானம் பண்ணினாக்க கண்டிப்பா பெருமாள் அவரை அவளை மொத்த பெரிய ரட்சணம் பண்ணிடுவேன். அவர் தேவதைகளுக்கு மாத்திரம்தான் பெருமாள் இல்ல, நமக்கும் தான் அவர் பெருமாள். நமக்கும் தான் ரட்சகராக அவர் இருந்துருக்கு. நாம் விசுவாசத்தோட சங்கடங்கள் உண்டாகிற போது பெருமாளை தியானம் பண்ணமானாக்க கண்டிப்பா நமக்கு ரட்சணம் ஏற்படும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இவா மொத்த பேரும் பெருமாளை தியானம் பண்ணாளா? தியானம் பண்ண உடனே பெருமாள் எதிர வந்துட்டேரா? எப்படி வந்திருக்கேன்றது தான் சுவாரஸ்யமான விஷயம். எத்தனவாட்டி பெருமாள் எப்படி எழுக்கேர் எழுக்கேன்னு சொன்னாலும் அந்த பெருமாளை வர்ணனம் பண்றதுல பெருமாளை பத்தி அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை பத்தி சொல்றதுல மகரிஷிக்கு அலுப்பு செலுப்பே ஏற்படுறதில்லை. எப்பப்பெல்லாம் பெருமாளுடைய ஒரு சாட்சா்காரம் ஏற்படுறதுன்னு சொல்றாரோ அப்பெல்லாம் பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருக்கேன் எப்படி எழுந்துள்ளிருக்கேன்றது அத்தையும் சேர்த்து சேர்த்து தான் சொல்லிருக்கேன். சுபர்ணா சகுதங்கை பல்லவாம் பல்லவாம் விஷங்கமாதானய கஞ்சலோஜனாம். எப்பவும் பெருமாளுக்கு அசாதாரணமாக இருக்கக்கூடியது ஒரு முக்கியமான விஷயம் அவருக்கு மாத்திரமே இருக்கக்கூடியது என்னன்னாக்க பீதவாசஸ்து பீதாம்பரத்தை தரிச்சுருக்கே பீதாம்பர தரத்திற்கு சாட்சான் மன்மத மன்மதான்னு சொல்லிட்டு மன்மதனுக்கும் மன்மதனாக எழுந்துள்ள இருக்கிற பீதாம்பரம் குஷங்க மாதான்னு அது ஒன்னே போறும் பீதாம்பரனாக இருந்திருக்கு. அது மாத்திரம் இல்ல தாமரை பூ போன்ற திருக்கங்களோட பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறான். அது பெருமாள் தன்னுடைய அப்படியே எங்க வந்தாலும் கருட வாகனம் தானே எழுறேன் அவர் எழுறாம். சுவர்ணா சகிருதங்கிரி பல்லவஹா சுவர்ணாசம் சுபர்ணாசம் சுபர்ணம் சுபர்ணகன்னா கருத்மானுக்கு பேரு. அந்த கருத்மானுடைய தோல்ல
தன்னுடைய திருவடியை வச்சுருக்கிறான். இது இதெல்லாம் ஒரு பெரியவாளுடைய அனுபவம் தான். இந்த பக்கத்து திவ்ய தேசங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா கருத்மானுடைய திருக்கைகள்ல பெருமாள் திருவடியை ஏந்திண்டு இருந்துருக்கு. இந்த திருவடிகள் தான் எல்லாருக்கும் சர்வலோகம் எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. ஆகையில கையில எடுத்து காண்பிக்கிற மாதிரி இங்கெல்லாம் கருட தேவையில பெருமாளுக்கு அலங்காரம் இருக்கும். தெற்க போற சில திவ்ய தேசங்கள்லாம் பார்த்தோம்னாக்க பெருமாள் கருத்மான் தோல்ல பெருமாள் திருவடி தொங்கின்னு இருக்கும். சாதாரண கழுத்த தோல்ல உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கும் மூல பிரமாணம் இந்த மகர்ஷிகளுடைய அனுபவம் தான். மகர்ஷி இந்த மாதிரி சொல்லி சொல்ற தத்தஸ்து பல்லவா விஷங்கவாதா நவகஞ்சலோச்சனா. அந்த திருவடி ரெண்டையும் கருத்மானுடைய தோள்கள்ல அப்படியே வச்சிருக்கிறான். அப்படியே ஒரு ஆச்சரியமான ஒரு வஸ்திரம் பொன்னிறமான பீதாம்பரத்தை சாத்தின்றிருக்கார். ஒரு தாமிர புஷ்பம் போன்ற தாமிர புஷ்பம் போன்ற திருக்கண்களோட எழுந்துள்ள இருக்க எட்டு ஆயுதங்களோட வரையறான். பெருமாள் சாதாரணமா இருக்கிட்டே நாலு ஆயுதங்களோட இருப்பே ஆசிரித ரட்சணத்துக்காக வரச்சே பார்த்தோம்னாக்க எட்டு ஆயுதங்களோட வருவேறான். இன்னும் சோடச ஆயுதங்கள்லாம் கூட உண்டு பெருமாளுக்கு. இங்க எட்டு ஆயுதங்களோட இவளுக்கு என்ன ஆயிட்டோ எட்டு ஆயுதங்களோட வரையறான். அதிருஷ்யதாஷ்டாயுதம் பாஹுருல்லதே ஸ்ரீ கௌஸ்துபானர்க்ய கிரீட குண்டலம். திருமார்புல மகாலட்சுமி பிரகாசிக்கிறது, கௌஸ்துப ரத்னம் பிரகாசிக்கிறது, ஒரு கிரீட்டம் குண்டலம் எல்லாத்தோடையும் பெருமாள் சேவை செய்கிறாராம். அப்படி பெருமாள் சேவை சாச்ச உடனே இது மொத்தம் மாயினால ஏற்பட்டது தானே, அசுரர்களுடைய மாய தானே, அந்த அசுரர்களுடைய மாய மொத்தம் நீங்கி போயிட்டான். தஸ்மின் பிரவிஷ்டே சுரகூட கர்மஜா மாயா வினேஷுர்மஹினா மஹியசாஹாம். மாய நீங்கி போச்சுன்னா அவள்லாம் எங்கெங்க யார் யாரெல்லாம் இருக்காளோ அப்படி அப்படியே தெரிகிறான். பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னாலே மாயெல்லாம் போயிடும். பெருமாளே நேரம் எழுந்துருளிட்டே அப்புறம் இங்கேருந்து மாய இருக்க போறது, அந்த அசுராளுடைய மாய மொத்தம் போயிடுத்தான். ஹரிஸ்மிருதி சர்வ விபத் விமோக்ஷணம். இதெல்லாம் தான் மகர்ஷியினுடைய வார்த்தை, நாம் பின்பற்ற வேண்டிய வார்த்தை. நமக்கு எப்ப ஏற்பட்ட ஆபத்துல இருந்தாலும் ஹரிஸ்மிருதி பெருமாளை நினைச்சிருந்தோம்னாக்க சர்வ விபத் விமோக்ஷணம், எல்லா விபத்துக்கள்ல இருந்தும் நம்ம விடுபட்டு வந்தார். அப்ப பாக்குற கருட வாகனமாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானை பார்த்து காலனை மீன் ஒருத்தன் சூழலை சூழத்தை தூக்கிட்டு ஓடி வரானாம். தள்ளியில என் கருட மூர்த்திபதிரீத்வாத்தேனாக சபாகமரிஷாம். அது போட்டாது கருடன் மேல போடணும்னு போடுறான். அந்த கருடன் தலைக்கிட்ட வரச்சே கையில கக்குன்னு லாபமா பிடிச்சுட்டேறான். அந்த சூழத்தை கொண்டு காலநேமிய வசம் பண்ணிட்டேறான். மாலி சுமாலின்னு ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப பலிட்டாளாம். அவ ரெண்டு பேரையும் சக்கரத்தினால அவருடைய தலையை இல்லாதபடி பண்ணிட்டேறான். இப்படி இந்த பெருமாளுடைய எழுந்தருளுவதனால தேவதைகளுக்கெல்லாம் ஒரு அனுகிரகம் ஏற்பட்டது. இந்த சண்டையில தேவதைகளுக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டு அசுரெல்லாம் பயந்து ஓடும்படியாக இருந்தது. அசோசுராஹ பிரத்யுபலப்ததே ததா பரஸ்ய பும்சஹ பரயானுகம்பயா யக்னுர்பிஜம் சக்ரசமீரணாதயஹ தாம்ஸ்தாந்தரணே யைரபிதம்ஹதா புரா. இப்படி ஆன பிற்பாடு இவ மாத்திரம் வெறுமை இருப்பாளா? இது இந்த இந்திரனும் என்ன பண்ணான்னா வைரோச்சனை அடிக்கிறதுக்காக வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு ஓடுறான். இந்த மாதிரி அவாவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சொல்லி பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் நடக்கச்சு அந்த பந்தனை பார்த்து பலி சக்கரவர்த்திய பார்த்து இந்திரன் சொல்றான், அப்பா நீ ரொம்ப ரொம்ப பெரிய இதுவா நினைச்சிட்டு இருக்க, நீ நான் சொல்றேன் வஜ்ரபாணிஸ்தமாகேதம் திரஸ்கிருத்ய புரஸ்தம்
மனஸ்வினம் சுசம்பன்னம் விசரந்தம் மகாமிருதே நடவன்மூட மாயாபிஹி மாயேஷான்னோ விஜிகீஷசி ஜித்வா பாலான் நிபத்தாட்சன் நடோ ஹரதி தத்தனம். நீ என்னமோ நாட்டியத்துல கூத்தாடுறவ நாட்டம், இந்த மாயினால எங்களெல்லாம் ஜெயிக்கணும்னு நீ நினைக்கிற, குழந்தை கண்ணை கட்டிப்பட்டு அந்த குழந்தை வச்சுட்டு இருக்கிற வஸ்துக்களை திருடிந்து போற மாதிரி எங்களை ஜெயிக்கணும்னு பாக்குறேன். என்ன ஒன்னால அந்த மாதிரி எல்லாம் இப்ப பண்ண முடியாது. ஆறு ரட்சந்தி மாயா பிஹி சிதிஸ்தந்தி தெய்வம், இப்படி நீ பண்றதுன்றது இருக்க, இந்த மாயினால யாராலையும் முன்னுக்கு வர முடியாது. நீ என்னமோ நினைச்சுட்டு இருக்கியே தவிர, இதுல இன்னொரு விஷயம் கூட பெரியவா சொல்லுவா, இந்த ஒரு அதாவது விபரீத உபாசனம் பண்ணிட்டு இந்த மாதிரி சூன்யம் வைக்கிறது, பில்லி சூன்யம் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பண்ணாள்னாக்க அவ குடும்பம் முன்னேறாதான், அவ குடும்பம் அழிஞ்சு போயிடுமா. இப்ப இல்லட்டானும் எப்பவோ ஒரு சமயத்துல அழிஞ்சு போயிடுமா. துட்டுக்காக காசுக்காக பண்றது, அதே மாதிரி இதர தெய்வத்தை உபாசனம் பண்றவன் இந்த மெஜிஷியன் சொல்றாள், அவன் கூட பர்சனல் லைஃப்ல பார்த்தோம்னா அவளுக்கும் நல்லது ஏற்படாதான். ஆகையில இந்த மா ஒருத்தரை ஏமாத்து வித்தைன்றது பண்ணவே கூடாதுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. அது விளையாட்டுக்காகவாக இருந்தாலும் சரி, இல்ல நிஜமாவே ஏமாத்தணும்னு பண்ணாலும் சரி, அந்த ஏமாத்து வித்தியன்றது பண்ணக்கூடாதுன்றது தாத்பரியம் பெரியவாளுக்கு. ஆறு ரட்சந்தி மாயாபிஹி, இப்போ இதெல்லாம் என்னமோ நீ கொஞ்ச நாள் தான் அதெல்லாம் இருந்துட்டு இருக்கோம், உங்களுக்கு வர சந்தோஷமோ உத்தரக்ஷணத்துல எல்லாமே போயிடும்பா. சோகம் துர்மாயினத்தே ஜவஜ்ரேன சதபர்வானா, நான் பாரு என் வஜ்ராயுதத்தை போட்டு உன் மாய மொத்தத்தையும் இந்த போக்கடிச்சிடுறேன் பாருன்னு சொல்லி இந்திரன் கொஞ்சம் கர்வமா பேசுற. அப்ப பலி பதில் சொல்றானா, சங்கிராமே வர்த்தமானானாம் காலஜோ ஜிதகன்மானாம் கீர்த்தி ஜயோ ஜயோ மிருத்யுகோ சர்வேஷாம் சுரனுக்ரமாது. நான் என்னமோ நினைச்சுட்டு வந்திருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கியா, யுத்தத்துக்கு வந்தமானாக்க ஜெயமும் இருக்கும் அபஜயமும் இருக்கும், தோல்வி வெற்றி தோல்வி எல்லாமே சகஜம்தான், புகழும் வரும் அபயசஸும் வரும். ஆகையால நான் அதெல்லாம் பொருட்படுத்தி நான் வரல, நான் உன்னோட சண்டை போடல. ததிதங்கால தசனம் ஜனா பசியந்தி சூரியா ந கிருஷ்யந்தி ந சோசந்தி தத்ர யூயம் அபண்டிதாஹ. பலி ஒன்றும் சாதாரணமான அசுர வம்சத்தை சேர்ந்தவர்கள் பலிக்கு பெரிய ஜாதா. யுத்தத்துல வந்தா இப்பச்சுனாக்க யாருமே ந ஹிருஷ்யந்தி ந சோசந்தி, ஒருத்தர் ஜெயிச்சுட்டதுனால பெருசா கொண்டாடவும் மாட்டா, அது இல்லைன்றதுனால அழவும் மாட்டா. இதுதான் இங்க ஒரு விஷயம். இது யுத்தங்கள் இது என்ன நினைச்சுக்கிறதுனா, இந்த கிரிக்கெட் விளையாடுறதே பார்த்தோம்னாக்க இது எல்லாத்துலயும் பாக்குறான், டிவி எல்லாம் பாக்குறான். அந்த காலத்துல அந்த மாதிரி எல்லாம் இருந்ததா தெரியல, அப்ப கூடதான் நிறைய இதெல்லாம் இருக்கும். இப்ப எல்லாம் என்ன பண்ணா, எல்லாரும் டிவி பாக்குறதுக்காக ஒரு விக்கெட் விழுந்துருத்தோம்னா சரி, எல்லா ஆகமா எகிரி குதிக்கிறது, கையை இப்படி வச்சுக்கிறது அப்படி குச்சுக்கிறது, இவன் போடுறது ஒருத்தனை தூக்கிக்கிறது, இது பண்றது இப்படி இப்படின்றெல்லாம் பண்றது, இது ஒண்ணுமே பண்ணக்கூடாதுதான், ரொம்ப சாதாரணமா இருக்கணுமா. அது பண்டித்தாளா இருக்கிறவாளுக்கு, இங்க விளையாடுற பசங்கள்லாம் பசங்க தானே, இவளுக்கு அது தெரியல, தான் ஏதோ பெருசா சாதிச்சுட்டுதான் நினைச்சுட்டு இருக்கா. அடுத்ததே இவன் பால் அடுத்த பால் இவன் போட்டா சித்தர் வர போறதுன்றது அவனுக்கு தெரியல. ஆகையால இது எல்லாம் லோக நவயமானாம் ஆத்மானம் தத்ரசாதனம். இவன் பெரிய பேராசி மாதிரி சொல்றானா, நாங்கெல்லாம் வந்து இந்த ஆத்மாவை திருணமா நினைச்சுட்டு நான் வந்து சண்டை போடுறோம், இது கீர்த்தியோ ஜெயத்தையோ அபஜயத்தையோ எதை பத்தியும் நாங்க நினைக்கல, நீ எத்தையோ சொல்லிட்டு இருக்க, நீ சொல்லிண்டா இப்ப நேரவா சண்டைக்கு வா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு பெரிய யுத்தம் நடக்கிறது. கீர்த்தியா க்ஷிப்ப விபம் வீரோ நாராஜயர் வீரமாதனா ஆ கண்ண பூர்ணைரகனது ஆக்ஷேபீராகதம் புனா. இது போட்டு பலி
பலி சக்கரவர்த்திய பெரிய ஒரு ஆயுதங்களால வஜ்ராயுதத்தால போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். பிராகரத்துலிசந்தஸ்மா அமாங்கம் பரமர்தனஹ, இவ ரெண்டு பேருக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. இப்படி யுத்தம் நடந்த பிற்பாடு அப்புறமா ஒரு சமயங்கள் மேல மேல வருது. அந்த பெரிய மாத்தலியை போட்டு அடிக்கிறான். மாத்தலின்றது இந்திரனுடைய சாரதி. சாரதி அடிச்ச உடனே அவன் கோபம் வருது. சாரதி ரொம்ப கெட்டிக்காரனா இருந்துட்டு தன்னை அடிச்சா கூட இந்திரன் மேல விழாதபடி பார்த்துட்டு இந்த ஐராவதத்துக்கு வரைச்சு ஐராவதத்து மேல இந்திரன் இருந்துட்டு சண்டை போடணும். ஐராவதத்தை அடிச்சான், அது கால் தடறி போய் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே பக்கத்துல அங்கிருந்து மாத்தலி ஓடி வந்து தேர்ல ஏத்திக்கிறான், தேரோட சண்டை போடுறான். இப்படி எல்லாம் ஏகப்பட்ட சண்டை யுத்தம் பிரமாதமா நடக்கிறது. இந்த சண்டை போட்டு இவனும் போட்டு அந்த பலி சக்கரவர்த்தி பலிய கொஞ்சம் மயக்கம் அடைஞ்சு வேற மாதிரி பண்ணிட்டான். வஜ்ராயுதத்தினால அங்கேருந்து நமுச்சின்னு ஒத்த வர நமு ஜிஷ்டபலஹா பாகஹா தத்ரா பேதுஸ்வரான்விதாஹா. இந்த யுத்தம் நடந்துட்டே இருக்குச்சு, அங்கே இந்த நமுச்சு வரான், நீ இவனை போட்டு சண்டை போட்டுருக்க, என்னோட வா சண்டை போடுறதுக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. அங்கேயும் நமுச்சிய ஒண்ணுமே பண்ண முடியல. ஏனவே பூர்வ மத்ரீணாம் பட்சச்சேதா பிரஜாத்தியே. இந்த வஜ்ராயுதத்தோல போட்டு அடிச்சாக்க அவனுக்கு ஒன்னும் ஆலயம். இந்த வஜ்ராயுதத்தை கொண்டு பர்வதங்களுடைய ரெக்கைகளெல்லாம் நான் அந்த காலத்துல வெட்டினேன். இந்த வஜ்ராயுதத்தை கொண்டுதான் ருத்ராசுரண வதம் பண்ணினானே. ஏனவே பூர்வ மத்ரீணாம் கிருதோ நிமிஷதாம் பாரேஹி பதத்ரே பததாம் போ தபசாரமயம் துவாஷ்டிரம். தொட்டாவனுடைய பிள்ளையான விருத்ரனை இந்த வஜ்ராயுதத்தாலதான் நான் வதம் பண்ண. சோயம் பிரதிஹதோ வஜ்ரஹா மயா முக்தோ ஸ்ரீல்பகே நாகம் ததாததே தண்டம் பிரம்ம தேஜோப்ய காரணம். அந்த வஜ்ராயுதம் கூட இவனை ஒன்னும் பண்ணவே முடியலையே, நமச்சியை ஒன்றும் பண்ண முடியலையே, என்னாச்சு தெரியலையேன்னு சொல்லி சொன்னா. அப்போ அந்த சமயத்துலதான் ஆகாசத்திலிருந்து ஒரு ஆகாச வாணி ஆகாசத்துல கேட்டுதான், நாயம் சுஷ்கை ரதோ நாத்ரை வதமர்ஹதிதானவஹாம் மயாஸ்மை யத்வரோ தத்தஹா மிருத்யுர் நைவார்த்ர சுஷ்கயோஹோ அதோன்யச்சிந்தனேயஸ்தே உபாயோ மகமன்றிபோஹோம். அப்பா இந்திரா, இவனுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கேன். ஈரமான வஸ்துக்களாலேயோ வளர்ந்த வஸ்துக்களாலேயோ இவனுக்கு மரணம் வரக்கூடாதுன்னு நான் வரம் கொடுத்துருக்கேன். இப்போ நீ வஜ்ராயுதெல்லாம் எடுத்துட்டேன்னா இது வளர்ந்த வஸ்துவாயிடுறது, இதால் அவனை அடிக்க முடியாது, இவனுக்கு மரணம் சம்பவிக்காது. நீ யோசனை பண்ணு, ஈரம் இல்லாததும் வளர்ந்ததும் இல்லாததுமான எதனா ஒரு வஸ்துவை யோசனை பண்ணி அத்தால நீ இதை இவனை அடிச்சேனாக்கா இவனுக்கு மிருத்தி வரும் என்ன சொன்னா. அப்ப என்ன பண்றது என்ன பண்றதுன்னு பார்த்தானா. தாம் தெய்வீங்கிரமா கன்யா மகவான் சுதமாகிதாபியது உபாயம் உபயாத்மகம். ஈரமும் இல்லாதது உலந்ததும் இல்லாததுன்னு, அதாவது ஈரம்னு சொல்ல முடியாது உலந்ததுன்னு சொல்ல முடியாதுன்றது எதுவோ அதை எடுக்கணும்னு பார்த்தான். எதுன்னு பார்த்தான்னா சமுத்திரத்தினுடைய நுரைகள். இந்த நுரைய ஈரம்னும் சொல்ல முடியாது வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது, இந்த நுரையே ஆயுதமாக ஆகிட்டான். நசுஷ்கேனு இந்த சமுத்திரத்தின் நுரைய கொண்டு அது சுஷ்கமாகவும் இல்ல ஆர்திரமாகவும் இல்லாத ஒரு வஸ்துவான அப்படின்னால அத்தால நமுச்சே சிரஹா ஜஹார நமுச்சியினுடைய சிரஸ வந்து வீழ்த்தினான்னு அர்த்தம். தம் துஷ்டூ முனிகணாக மால்ஜி சாவகரன் விபம். இப்படி பண்ணச்சே தேவதைகள் எல்லாம், தேவதைகள் எல்லாரும் ரிஷிகணங்கள் எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கேன். இது பார்த்த யாருக்குமே ஒரு பெரிய யுத்தம் பண்றது ரொம்ப பிடிக்கல. பிரம்மாவுக்கும் இதை பிடிக்கலையா. நாரதரண்ட போய் சொல்லி ஏதோ நடந்தது நடந்து போச்சுப்பா, அவள்கிட்ட போய் சொல்லு, இது போ இந்திரனை தம்பாட்டுக்கு சொர்க்கலோகத்துக்கு வர சொல்லு, பலியும் அவ இருக்கிற இடத்துக்கு போக சொல்லு, அசுரால்லையும் போக சொல்லுன்னு நாரதர் சொல்ல, நாரதர்ன்ற சொல்லி பிரம்மா சொல்லி அனுப்புகிறேன். நாரதர் வந்து உபதேசம் பண்றேன், பவத்திரமதம் பிராப்தம் நாராயண பூஜா ஸ்ரீஹி ஸ்ரீயாஸ்தமே ஹிதாஹா சர்வே உபாகார மத
உங்களுக்கு இந்திரனை பார்த்து சொன்ன உங்களுக்கு அமிர்தம் கிடைச்சிடுச்சு பெருமாளை ஆசிரியச்சதுனால உங்களுக்கு நல்லது ஏற்பட்டுடுச்சு என்னத்துக்கு விரும்ப சண்டை போட்டுருந்துருக்குங்களோ சண்டையில இருந்து விட்டோம்னா சார் இன்னும் இந்திரனும் அந்த சண்டையில இருந்து விலகிட்டான் அந்த சமயத்துல அசுரகுருவாக இருந்திருக்கிற சுக்ராச்சார் சஞ்சீவினின்ற ஒரு மருந்தை கொண்டு மயக்கமடைஞ்ச பலிய பிழைப்பிச்சு அதுக்கப்புறமா அங்க அசுரால எத்தனை பேர்லாம் இந்த சரீர தலையோட இருக்கிற சரீரத்தோட கீழ் விழுந்தவளா இருக்காளோ அவ மொத்த பேரையும் பிழைப்பிச்சுட்டேனா அவ அசுரால் ஒரு பக்கம் போயிட்டா தேவதர்கள் ஒரு பக்கம் போயிட்டான்னு இந்த அத்தியாயங்கள்னால சொல்ற இந்த அத்தியாயங்கள்னால நமக்கு முக்கியமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டேன் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் பெருமாளை தியானம் பண்ணவனாக்க அந்த கஷ்டம்லாம் நமக்கு பனி போல சூரியனை கண்ட பனி போல விலகிடும் ஆகையால சிரமம் வரச்செல்லாம் பெருமாளை தியானம் பண்ணணும் சிரமம் வராது இருக்குமோனா நம்மளுடைய பாப்பம் மாறி மாறி தான் வரும் சந்தோஷமும் சிரமமும் மாறி மாறி தான் வரும் அப்போ சிரமம் வரச்சே பெருமாளை தியானம் பண்ணணும் ஒண்ணு எந்த சமயத்திலையும் நமக்கு பலம் இருக்குன்னு சொல்லி ஒரு கர்வம் இருக்கக்கூடாது அப்படி கர்வம் இருந்ததுன்னாக்க அந்த கர்வம் நம்மளையே கீழே கவுத்துரும் அதுதான் இந்திரனுக்கு ஏற்பட்டது தாங்கள் ஏதோ அமிர்தபானம் பண்ணிட்டதுனால பெரிய பலத்தோட இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்க எதிராளியினுடைய பலத்தை பார்க்காமல் நம்மளுடையது மாத்திரம் நினைச்சோமானாக்கா போராது ஆகையால எந்த சமயத்திலையும் நமக்கு கர்வம் இருக்கக்கூடாது இது ரெண்டாவது அசூயன்றது இருக்க நம்மளை மொத்தம் நாசம் பண்ணிடும் அசூயை தான் நம்மளுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கும் பிறரிடத்துல என்ன நல்ல குணம் இருக்குன்றது தான் பார்க்கணுமே தவிர பிறரிடத்துல இல்லாததான அதாவது அவளிடத்துல கெட்ட குணங்கள் இல்லாமல் இருந்தா கூட இருக்கிறதாக நினைக்கிறது இருக்க அதுதான் அசூய அந்த மாதிரி பிறரை பழிச்சுண்டு நாம இருந்தோம்னாக்கா நமக்கு அனர்த்தம் தான் ஏற்படும் ஆகையால அசூயை இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் தான் இந்த அத்தியாயங்கள்னால மகரிஷி நமக்கு தெரிவிக்கிற இதெல்லாம் நமக்கும் தான் ஆசையா இருக்கு அப்படி இருக்கணும்னு ஆசையா இருக்கு அது எப்படி கிடைக்கும்னாக்க பெருமாளுடைய சங்கல்பத்தினாலதான் ஏற்படும் அந்த பகவத் சங்கல்பத்தினால நாமளும் அசூயை இல்லாதவர்களாகவும் எந்த ஒரு ஆபத்காலத்திலையும் பெருமாளையே தியானம் பண்றவர்களாகவும் அந்த பெருமாளுடைய திருவடி ஒண்ணுதான் நமக்கு புகழ் என்கிற விஷயத்துல ஒரு தீர்க்கமான விசுவாசத்தோட இருந்துட்டு அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினி சிவசேவி கிட்டேசாய வேதாந்த குருவே நமஹான்.